हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल इनकी नम्बर वीडियो पाकपो अब वटी कैलकुलेशन अभी वो एन पाता अब इंब यांगा रेवा वटी मूं रूप वटी अंतमी अद्कुपी वटी कैलकुलेट पड़े अद्कुपी नम्बर அதாவது வட்டி வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கேல்குலேட்டரில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து எடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, 2 ரூபா வட்டிக்கு நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு 2.5 லட்சம் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். 2.5 லட்சம் வாங்கியிருக்கீங்க. இப்போ இதுக்கு வந்து அவங்க வந்து 2 ரூபா வட்டின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 ரூபாய் வட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, 100க்கு 2 ரூபான்னு அர்த்தம். நம்ம 100 ரூபா அவங்கள்ட்ட வந்து வாங்கினோம்னா திருப்பி நம்ம கொடுக்குறப்போ 1 மாதம் கழித்து 102 ரூபா கொடுக்கணும். அதுதான் வந்து அர்த்தம். அப்போ அவங்கள்ட்ட வந்து எவ்வளோ 100 ரூபா வாங்குறீங்களோ அந்த ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் நீங்கள் வந்து 2 ரூபா வட்டி கொடுக்கணும். அப்போ 2,50,000 எத்தனை 100 இருக்குது அப்படின்னு முதல்ல கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்களோ அதை போட்டுட்டு டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு இன்ட்டு எவ்வளோ வட்டி சொன்னாங்க, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறது 2 ரூபா வட்டி. ஓகேங்களா? அப்போ 2 அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ 2 போட்டாச்சு. இதில் பார்த்தோம்னா 2 வருஷத்துக்கு இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து வட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்டு 2 அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா இந்த இது இப்போ 2 ரூபா வட்டி 3 ரூபா வட்டிலாம் வந்து எதுக்கு கேல்குலேட் பண்ணுவோம்னா, ஒவ்வொரு மாதத்துக்கு தான் கேல்குலேட் பண்ணுவோம். அப்போ நம்ம 2 வருஷங்கிறத வந்து நம்ம வந்து மாதமாக மாற்றணும். இப்போ 2 வருஷம்னா என்ன நமக்கே தெரியும், 1 வருஷத்துக்கு 12 மாதங்கள். அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ, 24 மாதங்கள். அப்போ இன்ட்டு 24 அப்படின்னு போட்டு ஈக்குவல் போட்டோம்னா எவ்வளோ வருதோ இதுதான் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி. அப்போ எவ்வளோ வட்டி வருது, 1,20,000 வருது. புரியுதுங்களா? அப்போ 2.5 லட்சம் வாங்குறோம்னா நீங்கள் 2 வருஷத்துக்கு வட்டி மட்டுமே எவ்வளோ கொடுக்கணும், 1,20,000 கொடுக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? வருஷத்துக்குன்னா இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், 1 மாதத்துக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை மாத கணக்கில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கும் இதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அமௌண்ட் வாங்கினது வந்து 2.5 லட்சம். ஓகேங்களா? 2,50,000. இது இப்போ வந்து நமக்கு 2 ரூபா வட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100க்கு தான் வட்டி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், டிவைட் பை 100 அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் என்ன, இன்ட்டு 2 ரூபா வட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி போட்டோம். இன்ட்டு 2னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, 1 மாதத்துக்கு நம்ம அவங்களுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னம்னா, இன்ட்டு நம்ம 1னு மட்டும் போட்டால் போதும். போட்டோம்னா எவ்வளோ வருது, 5,000 ரூபா வருது. அப்போ 2,50,000 நம்ம பணம் ஒருத்தவங்கள்ட்ட வந்து வாங்குறோம்னா, நம்ம 1 மாதத்துக்கு மட்டும் எவ்வளோ வட்டி கொடுக்கணும், 5,000 ரூபா கொடுக்கணும். ஓகேங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி வந்து நம்ம நாள் கணக்குக்கும் நம்ம வந்து வட்டி வந்து கேல்குலேட் பண்ணலாங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து 1 மாதத்துக்கு 5,000 ரூபா வட்டி வருது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட வந்து 2,50,000 வந்து 15 நாளைக்கு வாங்குறீங்க. அவங்க நீங்கள் எத்தனை நாள் வாங்கினாலும் என்கிட்ட வந்து 2 ரூபா வட்டின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் முதல்ல 1 மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணது 1 மாதத்துக்கு தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம், 5,000 ரூபா. இப்போ 15 நாளைக்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணணும். அப்போ 1 மாதத்துக்கு 30 நாளைக்கு 5,000 ரூபானா, 1 நாளைக்கு எவ்வளோன்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ இந்த 5,000 டிவைட் பை 30 அப்படின்னு போடுறோம். அப்போ 5,000 டிவைட் பை 30னு போட்டோம்னா எவ்வளோ வருது, 166 ரூபா 66 பைசா. இது எதுக்கு அப்படின்னா, 1 நாளைக்கான வட்டி. நம்ம இதை வந்து பார்த்தோம்னா, 15 நாளைக்கு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வந்து வட்டிக்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்ட்டு 15 போட்டோம்னா எவ்வளோ வருது, 2,500 ரூபா வருது. புரியுதுங்களா அப்படின்ட்டு? அப்போ நீங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ரூபா கணக்கில் வட்டி கொடுக்குறவங்கள்ட்ட நம்ம நாள் கணக்கு வட்டியும் கண்டுபிடிச்சிக்கலாம், மாதத்துக்கு எவ்வளோ வட்டின்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம், வருஷத்துக்கும் எவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேறு மாதிரி இந்த வட்டி கேல்குலேஷன் எனக்கு தேவைப்படுதுன்னு கீழே கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னம்னா, அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.